ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய சில ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நான் இந்த website குல எப்படி உங்களுக்கு லாக்இன் பண்ணுறதுன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் லாக்இன் பண்ணதுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சைன் அப் போனஸ் கிடைக்கும் இந்த நான் கொடுத்த லிங்கை க்ளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கெட் started க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய நேம் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும் பாஸ்வேர்டில் கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஒரு நம்பர் இருக்கணும் நீங்கள் செட் பண்ணோன்னே உங்களோட சைன் அப் போனஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடுச்சு ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் உங்களுக்கு ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப் இருக்குது அதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது கேப்டா ரைட்டிங் ஜாப் அண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப் இது ரெண்டும் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேப்ஷா என்ட்ரி ஜாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கிளிக் பண்ணதுமே இன்ஸ்டெண்டாக உங்களுக்கு ஒரு கேப்ஷா டோ டவுன்லோட் ஆகிடுது அந்த கேப்ஜாவை நீங்கள் கரெக்டாக ரீஎன்டர் பண்ணணும் ரீஎன்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஒரு கேப்ஷாக் டைம் தராங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டால் அந்த கேப்ஜாக்கான அமௌண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடுது இப்போ நம்ம ஒரு கேப்ஜா என்ட்ரு பண்ணிவிட்டோம் கிரெடிட் ஆகிடுச்சோன்னு டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம் எஸ் எனக்கு ஒரு கேப்சாவுக்கு ஃபோர் ருபீஸ் கிரெடிட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா என்ட்ரி ஜாப் நான் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் காப்பி பேஸ்ட் பண்ணப்போ நான் வந்துட்டு இருந்த கரெக்ஷன்ஸ் லைக் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட நேம் எல்லாம் கேப்டல் லிட்டராக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த கரெக்ஷன்ஸை பண்ணிவிட்டேன் நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணதால் அது ஒரு மிஸ்டேக்குன்னு கன்சிடர் ஆகி எனக்கு ஒன் ருபி கூட க்ரெடிட் ஆகலை இங்கே எல்லாமே ஆட்டோமைஸ்டாக இருக்குது ஸோ நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை எனக்கு ஃபஸ்ட் டேட்டா என்ட்ரிக்கு நான் இப்போது கரெக்டாக ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணி காட்டுறேன் அதுக்கான அமௌண்ட் எனக்கு க்ரெடிட் ஆச்சு இதை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டெக்ஸ்ட்டை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும்தான் பண்ணணும் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது மேலே இருக்க டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கீழே இருக்கிற ஃபார்மில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு டேட்டா என்ட்ரிக்கு சிக்ஸ்டீன் ருபி கிரெடிட் ஆகிருக்கு இப்போ நம்ம இன்னொரு டேட்டா என்ட்ரி செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாகவே பண்ணுவோம் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் மட்டும் பண்ணால் நமக்கு கேஷ் இன்ஸ்டெண்ட்டாக வருது ஸோ நான் இப்போ செகண்ட் டேட்டா ஜாப் பண்ணி காட்டுறேன் தோ வந்துடுச்சு நம்ம இப்போ ஜஸ்ட் இதை மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்குறோம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கேஷ் க்ரெடிட் ஆச்சு நான் உங்களுக்கு அதையும் இதில் காட்டுறேன் இந்த மாதிரி என்னை ஈஸியான ஜாப்ஸ் பண்ணுறது மூலயமா நம்ம இந்த சைட்டில் ஈஸியாக கேஷ் கெயின் பண்ணலாம் அண்ட் இந்த கேஷை உங்களோட பேடிஎம் ஜிபே அக்கௌண்ட் மூலியமாக உங்கள் பேங்க்குக்கே டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ